ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி படிக்கிறீங்களா? நீங்கள் யூஜி படித்தாலும் சரி, பிஜி படித்தாலும் சரி, இப்போ எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை எப்படி ஈஸியாக சிம்பிளாக கட்டுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட்லேயே வந்து நம்ம வந்து நம்மளோட எக்ஸாம் ஃபீஸை வந்து பே பண்ணுவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படின்னு சுலபமாக இந்த வீடியோவில் பாருங்கள். நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் ஈஸியாக பே பண்ணிப்பாங்க. ஏன்னா ரெண்டு நாள் தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரம் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ நம்மளோட லேப்டாப் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட குரோம் டேபை ஓப்பன் பண்ணி திருவள்ளுவர் யூனிவர்சிட்டின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கூகுள் சர்ச் பேஜ் வரும். இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா வேலூருன்ட்டு, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது மேலே மவுஸ் பாரை வச்சோடனே ஃபஸ்ட்டு ஆன்லைன் போர்ட்டல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் லாகின்னு மேலே செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட காலேஜில் கொடுத்துருப்பாங்க இல்லையா யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பர், அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணும்போது டேட், மந்த், இயர் இந்த வயசில் தான் நீங்கள் என்டர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நடுவில் வந்து ஒரு ஹைஃபனும் கொடுக்கணும். அதாவது இப்போ டேட் வந்து உங்களுக்கு 07 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 07 போட்டுட்டு நடுவில் ஒரு ஹைஃபன் கொடுத்துட்டு மந்த் வந்து பார்த்திங்கன்னா 06 இருக்குன்னா 06 கொடுத்துக்கோங்க. உங்களோட இயரை வந்து அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஹைஃபன் போட்டு அதுக்கப்புறம் உங்களோட இயரை கொடுங்க. ஸோ நடுவில் எல்லாத்துக்குமே நடுவில் ஹைஃபன் இருக்கணும். அதில் இருக்கிற ஃபார்மேட்லேயே கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட டேஷ்போர்ட்குள்ளே வந்துடும். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் சப்ஜெக்ட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அரியர் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து இங்கே லிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். அதுவுமே லிஸ்ட் ஆச்சுனா தான் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இல்லைனா பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள் அது லிஸ்ட் ஆகிற வரைக்கும். எனக்கு எந்த அரியருமே கிடையாது. என்னோடய கரண்ட் செமஸ்டர் அதாவது என்னோடய 6th செமஸ்டர் பேப்பர் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. இப்போ வந்து நான் ஆன்லைன் பேமெண்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோடய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே காட்டுது. எனக்கு என்னென்ன பேப்பர் இருக்குது, டோட்டலாக 9 இருக்குது. அதில் வந்து எனக்கு எக்ஸாம் பேப்பர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல்ஸ், வைவா, அதாவது என்னோடய ப்ராஜெக்ட், இது எல்லாமே வந்து இங்கே எனக்கு லிஸ்ட் ஆகுது. டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து 1015 ஃபஸ்ட்டு காட்டுது. அதுக்கப்புறம் வந்து காமன் ஃபீஸ்ன்னு போட்டு ஒரு 2000 போட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து 3050 வந்து நான் கட்ட வேண்டிய ஃபீஸ். இப்போ வந்து அந்த செக் பாக்ஸில் வந்து டிக் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேன்ற ஆப்ஷனை வந்து நான் கொடுக்கணும். இதை வந்து நான் கொடுத்தேன்னா டேரெக்டாக வந்து நான் வந்து என்னோடய அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். இந்த 3050 வந்து என்னோடய திருவள்ளுவர் யூனிவர்சிட்டிக்கு போயிடும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட காலேஜ் டிபார்ட்மெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து டேரெக்டாகவே யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணுறோம். சில சமயம் வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க, அடிக்கடி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களோட எக்ஸாம் ஃபீஸை வந்து பே பண்ணுங்கள். நான் வந்து ப்ரொசீட் டு பே கொடுத்து பேமெண்ட் கேட்வேக்குள்ளே வந்துருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங், ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து உங்களோட யூபிஐ ஐடி இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். யூபிஐ ஐடி, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு நெட் பேங்கிங் இல்லை, நான் வந்து என்னோடய யூபிஐ ஐடியை வச்சு அமௌண்ட் பே பண்ண போகிறேன். அது கூகுள் பேவாக இருக்கலாம், ஃபோன்பேவாக இருக்கலாம், எந்த ஒரு யூபிஐ சர்வீஸ் இருந்தாலும் சரி நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி டீஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து நெட் பேங்கிங்கில் தான் இருக்குது, ஐஓபி நெட் பேங்கிங்கில் இருக்குது. நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு பே நவுன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன கியூஆர் கோடு வந்து ஒன்று ஷோ ஆகும். இது ஷோ ஆகிறதுக்கு ஷோ ஆன உடனே நீங்கள் வந்து உங்களோட கூகுள் பேவோ இல்லை ஃபோன்பேவோ என்ன நீங்கள் யூபிஐ சர்வீஸ் வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணி கியூஆர் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. எனக்கு வந்து 3015 அமௌண்ட் காட்டுது. நான் வந்து என்னோடய மொபைலில் வந்து ஜிபேவை ஓப்பன் பண்ணிக்கிறேன், கூகுள் பேவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அங்கே போயிட்டு கியூஆர் செக்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கியூஆர் வழியாக தான் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய பேமெண்ட்டை வந்து ப்ரொசீட் பண்ண போகிறேன். நான் வந்து நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோடய கூகுள் பே வழியாக தான் பார்த்திங்கன்னா அதுவும் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி வந்து நான் அமௌண்ட் வந்து பே பண்ணுறேன். நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸிங் யுவர் பேமெண்ட்னு வருது. ஓகே, டிரான்சாக்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிசிப்ட் பேஜுக்கு போகும். சம்டைம்ஸ் உங்களுக்கு போகாமல் எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். எனக்குமே வந்து ஒரு எரர் வந்துச்சு, அதை எப்படி ரிட்ரைவ் பண்ணுறதையும் உங்களுக்கு இந்த வீடியோலேயே அப்படியே லைவாக காமிக்கிறேன், பாருங்கள்.
இப்போ வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குது எனக்கு, அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ சுற்றுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் அவங்களோட எக்ஸாம் ஃபீஸை ஈஸியாக பே பண்ணிப்பாங்க. ஓகே, திஸ் சைட் கெனாட் பி ரீச்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரிசிப்ட் பேஜுக்கு போகணும். அதுக்கு போல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட நியூ டேபில் போயிட்டு திரும்பி வந்து கூகுள் சர்ச்சில் போயிட்டு திருவள்ளுவர் யூனிவர்சிட்டின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக வர லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி வேலூர் தமிழ்நாடுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். திரும்பி எக்ஸாமினேஷன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, எக்ஸாமினேஷன் அதுக்கு போகிறேன். அங்கே போய் மவுஸை வச்சோடனே கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஆன்லைன் போர்ட்டல்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கொடுக்குறேன். அதை கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கும். அங்கே போயிட்டு உங்களோட யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதும்போது கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்ட் ஃபார்மேட்டில் கொடுங்க. டேட், மந்த், இயர், நடுவில் வந்து ஹைஃபனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதையுமே வந்து கொடுத்தா தான் லாகின் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் ஆப்ஷனை கொடுங்க. திரும்பி வந்து உங்களுக்கு உங்களோட டேஷ்போர்ட்குள்ளே போகும். இப்போயுமே வந்து உங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் காட்டும். நீங்கள் என்ன பண்ணணும்னா பேமெண்ட் ரிசிப்ட்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் பாருங்கள். காட்டிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு வந்து நோ ரெக்கார்ட்ஸ்னு காட்டுது. நான் திரும்பி ஆன்லைன் பேமெண்ட்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இப்போ என்னோட சப்ஜெக்ட்ஸ் காட்டுது. கீழே ஸ்க்ரால் பண்ணி போனால் செக் ப்ரீவியஸ் பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரு கிளிக் கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்ன்ற மெசேஜ் வந்துச்சு. ப்ளீஸ் செக் த ரிப்போர்ட்னு காட்டுது. நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா என்னோடய ரிப்போர்ட்டை வந்து இப்போ நான் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இப்படி ஷோ ஆனால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக பே பண்ணியிருக்கீங்கன்றது அர்த்தம். நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்னோடய பேமெண்ட் ரிசிப்ட்ன்ற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய டிரான்சாக்ஷன் டீட்டெயில் வந்து கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. நானும் வந்து என்னோடய யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3050 பே பண்ணிட்டேன். இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸில் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது உங்களுக்கு, அதாவது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் ஆட் ஆகும். எனக்கு வந்து டோட்டலாகவே வந்து 3050 இருந்துச்சு, அதை தான் வந்து நான் பே பண்ணேன். நீங்களும் வந்து இதே மாதிரியே வந்து ஈஸியாக பே பண்ணிக்கலாம். சில சமயம் வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகலைன்னா திரும்பி வந்து ட்ரை பண்ணுங்கள். எனக்குமே வந்து நிறைய டைம் வந்து அண்டர் ப்ராக்ரஸ்ன்னு வந்துச்சு. நான் மாற்றி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்துருச்சு. ஸோ ஈஸியாக வந்து நீங்களும் என்ன மாதிரி வந்து அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப், வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களும் ஈஸியாக வந்து அமௌண்ட்டை பே பண்ணிப்பாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் உங்களோட எக்ஸாம் ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் யூஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, சில சமயம் வந்து எரர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் திரும்பி அகைன் நான் வீடியோவில் சொன்ன ஸ்டெப்ஸை வந்து நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோவை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னமுமே வந்து கிளியராக புரியும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்து இன்னொரு நல்ல வீடியோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட லிங்க்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து ஸ்க்ரீனில் காட்சாகவும் தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணியும் வந்து அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம்.